மீண்டும் அச்சுறுத்தல் விண்வெளி கழிவுகள் மோதும் அபாயம். ஆஸ்திரேலியாவில் பரபரப்பு. காந்தி சிலை சேதம். பிரதமர் ஸ்காட் மோரிசன் கடும் கண்டனம். அடுத்த ஆண்டிலிருந்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே மீண்டும் பேருந்து சேவை. இந்திய பயணிகள் சிங்கப்பூரில் நுழைய நவம்பர் 29 தேதி முதல் அனுமதி. 35 நாட்களுக்கு பிறகு பொதுவெளியில் தோன்றிய கிம் ஜாங் உன். இனி விரிவான செய்திகள். மேற்கு கனேடிய மாகாணமான பிரிட்டிஷ் கொலம்பியாவில் திங்களன்று கனமழை பெய்ததில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் சாலைகள் மற்றும் எண்ணெய் குழாய்கள் மூடப்பட்டன. அது மட்டுமன்றி ஒரு நகரமே முழுமையாக வெளியேற்றப்பட்டது. வான்கூவருக்கு வடகிழக்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெரிட்டில் வெள்ளம் பெருகி பாலங்களை உடைத்தது. இதனால் அங்கிருந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மொத்தம் 7100 குடிமக்களையும் வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். சில பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை 200 மில்லி மீட்டர் மழை பெய்தது. அதாவது வழக்கமாக ஒரு மாதம் பெய்யும் மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தது. மேலும் திங்கட்கிழமையும் மழை தொடர்ந்ததால் வெள்ளம் பெருக்கெடுத்து சாலைகள் 250 மில்லி மீட்டர் வரை தண்ணீர் மற்றும் சேறுகளால் மூடப்பட்டன. கனமழை மற்றும் அடுத்தடுத்த மண் சரிவுகளால் பிரிட்டிஷ் கொலம்பியா உட்புறத்தில் உள்ள பல்வேறு நெடுஞ்சாலைகளை பாதித்துள்ளது என்று போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் புயல் காரணமாக ஆழ்படாவிலிருந்து பசுபிக் கடற்கரைக்கு கச்சா எண்ணெயை எடுத்து செல்லும் டிரான்ஸ் மவுண்டன் பைப் லைனை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த பைப் லைன் ஒரு நாளைக்கு 3 லட்சம் பீப்பாக்கள் கொள்ளளவு கொண்டது. அகசிஸ் நகருக்கு அருகே 2 மண் சரிவுகளுக்கு இடையில் 80 தொடக்கம் 100 கார்கள் மற்றும் டிரக்குகளில் மணிக்கணக்கில் சிக்கியிருந்த மக்களை மீட்க மீட்பு பணியாளர்கள் அனுப்பப்பட்டனர். பலத்த காற்று மீட்பு பணி சவாலாக இருக்கும் என்றால் மக்களை விமானம் மூலம் வெளியேற்ற வேண்டியிருக்கும் என்று அதிகாரிகள் கூறினர். கிழக்கே சுமார் 29 கிலோமீட்டர் தொலைவில் ஹோப் நகருக்கு அருகே சாலையின் சில பகுதிகள் அடித்துச் செல்லப்பட்டன. வான்கூவருக்கு வெளியே உள்ள அபோட்ஸ்போர்ட் நகரில் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் அச்சுறுத்தப்பட்ட பல சுற்றுப்புறங்களில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை காலி செய்ய அதிகாரிகள் உத்தரவிட்டனர். பின்னர் இப்பகுதியை சூறாவளி தாக்கும், பெரும்பாலும் மின்சாரம் தடைபடும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜூன் பிற்பகுதியில் வெப்பநிலை 500க்கும் மேற்பட்ட மக்களை கொன்றது மற்றும் ஒரு நகரமே காட்டுத்தீயால் அழிக்கப்பட்டது. இப்போது 2வது முறையாக வானிலை தொடர்பான பேரிடரில் பிரிட்டிஷ் கொலம்பியா பெரும் துன்பத்துக்கு ஆளாகியுள்ளது. அமெரிக்காவில் ஒரு நபர் தனது 3 நாய்களுடன் நடந்து சென்றபோது மின்னல் தாக்கி விழுந்த பிறகு வழிபோக்கர்கள் சரியான நேரத்துக்கு வந்து அவரது உயிரை காப்பாற்றிய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. அலெக்ஸ் கோரியாஸ் எனும் அந்த இளைஞர் கடந்த அக்டோபர் 3 டெக்சாஸில் உள்ள ஸ்டூபர் ஏர்லைன்ஸ் கால்நடை மருத்துவமனைக்கு வெளியே தனது 3 நாய்களுடன் நடந்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியது. மின்னல் தாக்கம் காரணமாக அவரது காலணிகள் மற்றும் காலுறைகள் கூட வெடித்து சிதறியுள்ளது. கோரியாசின் இதய துடிப்பு நின்று உடனடியாக சுயநினைவை இழந்து தரையில் பொத்தென விழுந்தார். சம்பவத்தை படம் பிடித்த கண்காணிப்பு கேமராவில் அந்த நபரின் கால்களுக்கு அருகில் மின்னல் தரையில் படுவதை காட்டியது. கோரியாஸ் விழுந்த சில நிமிடங்களில் அவரை நோக்கி ஒரு நபர் ஓடுவதையும் பின்னர் மேலும் சிலர் அவருக்கு மருத்துவ உதவியை வழங்கியதும் வீடியோவில் பதிவானது. கோரியாஸ் தற்போது மருத்துவமனையில் குணமடைந்து வரும் நிலையில் அவரது நாய்கள் பின்னர் அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டன என்று ABC நியூஸ் தெரிவித்துள்ளது. உலகின் இருபெரு பொருளாதார நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனா கீரியும் பாம்பையும் போல சண்டையிட்டு வருகிறது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடந்த சில ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மிகவும் மோசமடைந்துள்ளது. வர்த்தக போரில் தொடங்கிய பிரச்சினை படிப்படியாக வளர்ந்து மோதலாக உருவாகி நிற்கிறது. வர்த்தகம், கொரோனா வைரஸ் விவகாரம், உய்கூர் முஸ்லிம்கள் மீதான மனித உரிமை மீறல்கள், ஹாங்காங் மற்றும் தாய்வான் மீதான ஆக்கிரமிப்பு போன்ற பல்வேறு விவகாரங்களில் இரு நாடுகளுக்கும் இடையில் கடுமையான மோதல் நிலவி வருகிறது. எனினும் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகத்தின் கீழ் மோசமடைந்த உறவுகளை மேம்படுத்த ஜோ பைடன் தலைமையிலான புதிய நிர்வாகத்திற்கு சீனா தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அமெரிக்கா மற்றும் சீனா உறவுகள் குறித்த தேசிய கமிட்டியின் கூட்டம் நடைபெற்றது. அப்போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் எழுதிய கடிதத்தை அமெரிக்காவிற்கான சீன தூதர் குயின் காங் வாசித்தார். அந்த கடிதத்தில் ஜின்பிங் அமெரிக்காவுடன் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை களைய சீனா தயாராக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.
இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் இன்று காணொலி மூலம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இருதரப்பு உறவுகள் மற்றும் கொரோனா தொற்று உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இருவரும் தீவிரமாக விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது ஜோ பைடன் மனித உரிமைகள் மீதான நடவடிக்கைகளுக்கு நேர்மையாக செயற்படுவதை உறுதி செய்துள்ளதாகவும் அமெரிக்கா மற்றும் சீனா இடையே பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் போது சீன அதிபர் ஜின்பிங் பழைய நண்பருக்கு வாழ்த்துக்கள் என்று கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு விவகாரங்களில் அமெரிக்கா மற்றும் சீனா இடையே மோதல் போக்கு தொடர்ந்து வரும் சூழலில் இருநாட்டு தலைவர்களிடையே சந்திப்பு நடைபெறுவதால் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பூமியிலிருந்து 408 கிலோமீட்டருக்கு அப்பால் சர்வதேச விண்வெளி நிலையம் இயங்கி வருகிறது. அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து இந்த விண்வெளி நிலையத்தை நிறுவியுள்ளன. அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த விண்வெளி வீரர்கள் இந்த விண்வெளி நிலையத்தில் தங்கி சுழற்சி முறையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே விண்வெளியில் ஒவ்வொரு ஆண்டும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகமான செயற்கைக்கோள்கள் செலுத்தப்படுவதால் விண்வெளி குப்பைகள் என அழைக்கப்படும் விண்வெளி கழிவுகள் அதிகரித்து வருகின்றன. இந்த விண்வெளி கழிவுகள் அவ்வப்போது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் மீது விண்வெளி கழிவுகள் மோதும் சூழல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அப்போது விண்வெளி நிலையத்தில் இருந்த விண்வெளி வீரர்கள் விண்வெளி கழிவுகளுடன் மோதுவதை தவிர்க்க விண்வெளி நிலையத்தை குறிப்பிட்ட தூரத்திற்கு நகர்த்தினர். இந்த நிலையில் விண்வெளி கழிவுகளால் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய விண்வெளி ஆய்வு நிறுவனமான ரோஸ்கோஸ்மோஸ் தெரிவித்துள்ளது. விண்வெளி கழிவுகள் மோதும் அபாயம் இருப்பதால் விண்வெளி நிலையத்தில் இருக்கும் விண்வெளி வீரர்களை விண்கலத்திற்குள் இருக்க அச்சுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ரோஸ்கோஸ்மாஸ் கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் புறநகர் பகுதியான ரோவில்லேவில் ஆஸ்திரேலிய இந்திய சமூக மையம் அமைந்துள்ளது. இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி இந்த மையத்திற்கு இந்தியாவின் சார்பில் மகாத்மா காந்தியின் முழு உருவ சிலை பரிசாக வழங்கப்பட்டது. இந்த சிலையை ஆஸ்திரேலிய இந்திய சமூக மையத்தில் கடந்த 12ஆம் தேதி அந்த நாட்டின் பிரதமர் ஸ்காட் மோரிசன் திறந்து வைத்தார். இந்த நிலையில் காந்தி சிலை திறந்து வைக்கப்பட்ட சில மணி நேரத்தில் மர்ம நபர்கள் சிலர் அந்த சிலையை சேதப்படுத்திய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. சிலையின் கழுத்து பகுதியை சேதப்படுத்தி தலையை துண்டிக்க முயற்சி நடந்ததாக கூறப்படுகிறது. இந்தியாவால் பரிசீலிக்கப்பட்டு பிரதமரால் திறந்து வைக்கப்பட்ட காந்தி சிலை சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிரதமர் ஸ்காட் மோரிசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அவர் கூறுகையில், உலகில் மிகவும் வெற்றிகரமான பன் சமூக கலாச்சாரம் மற்றும் குடியேற்ற தேசமாக இருக்கும் நாட்டில் கலாச்சார நினைவு சின்னங்கள் மீதான இத்தகைய தாக்குதல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது. இந்த அளவு அவமரியாதையை பார்ப்பது வெட்கக்கேடானது மற்றும் மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. இதற்கு காரணமானவர்கள் ஆஸ்திரேலிய மற்றும் இந்திய சமூகத்திற்கு பெரும் அவமரியாதையை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் வெட்கப்பட வேண்டும் என கூறினார். வடகொரிய அதிபரான கிம் ஜாங் உன் கடந்த அக்டோபர் மாதம் வடகொரியாவின் ராணுவ கண்காட்சியில் கலந்து கொண்டார். அதற்கு பின் கிம் ஜாங் உன் எத்தகைய பொது நிகழ்ச்சிகளிலும் தோன்றாமல் இருந்தது அவரது உடல்நிலை குறித்த சந்தேகங்களை எழுப்பியது. உடல்நல பாதிப்பு காரணமாக அவர் பொதுவெளிகளில் தோன்றுவதை தவிர்த்திருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் சந்தேகம் எழுப்பி வந்தன. இருப்பினும் இதனை மறுத்துள்ள வடகொரியா அலுவலக பணிகள் காரணமாக அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை என்றும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள கிம் ஜாங் உன் தந்தையும் வடகொரிய முன்னாள் அதிபருமான கிம் ஜாங் இல்லின் நினைவு தின நிகழ்ச்சியில் கிம் ஜாங் உன் கலந்து கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் 35 நாட்களுக்கு பிறகு சீனாவுடனான எல்லைக்கு அருகில் கட்டப்பட்டு வரும் புதிய நகரத்தையும் அவரது குடும்பத்தினரால் போற்றப்படும் புதிய மாலையையும் பார்வையிட்டதாக அரசு ஊடகம் படத்துடன் செய்தி வெளியிட்டுள்ளது. கிம்மின் குடும்பத்தினால் போற்றப்படும் புத்த மலையான மவுண்ட் பெக்டுவுக்கு அருகில் இந்த நகரம் உள்ளது. வடகொரியாவின் வடக்கு அல்பை நகரமான சாம்சியோன் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள், ஹோட்டல்கள், ஸ்கை ரிசார்ட் மற்றும் வணிக, கலாச்சாரம் மற்றும் மருத்துவ வசதிகளுடன் அமைக்கப்படுகிறது. இது சோசலிச உட்டோபியா என அழைக்கப்படும் ஒரு பொருளாதார நகரமாக மாற்றப்படுகிறது. சர்வதேச தடைகள் மற்றும் கொரோனா வைரஸ் தொற்றுநோயால் ஏற்பட்ட தாமதங்களுக்கு பிறகு இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்பட உள்ள 3வது மற்றும் கடைசி கட்ட கட்டுமானத்தை ஆய்வு செய்வதற்காக கிம் இங்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் கொரோனா வழிகாட்டு நடைமுறைகள் கடுமையாக பின்பற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்தியா மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் தனிமைப்படுத்தலை தவிர்ப்பதற்காக தடுப்பூசி செலுத்தப்பட்டோருக்கான பயணப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பயணிகள் குவாரண்டைன் எனப்படும் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டாம் என்று சிங்கப்பூர் பயணிகள் விமான ஆணையம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 29ஆம் தேதி முதல் இந்த நடைமுறை வர உள்ளது. அதேபோல் கொரோனா தடுப்பூசி முழுமையாக செலுத்திக் கொண்ட கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் இருந்து சிங்கப்பூர் வருவோரும்
டிசம்பர் 6ஆம் தேதி முதலான விதிக்கப்படுவர். அவர்களும் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டாம் என்று கூறப்படுகிறது. கொரோனா தனிமைப்படுத்தலில் பயணிகள் இருக்க வேண்டாம். எனினும் சிங்கப்பூரில் நுழைவதற்கு 2 தினங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். கொரோனா பாதிப்பு அதிகமானால் மேற்கண்ட நடைமுறைகளில் மாற்றம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேற தொடங்கியதும் தலிபான்கள் ஆட்சியை பிடித்தனர். தலிபான் அரசுக்கு பாகிஸ்தான் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் ஆப்கானிஸ்தான் இடைக்கால வெளியுறவுத்துறை மந்திரி உள்ளிட்ட அதிகாரிகள் பாகிஸ்தான் சென்றிருந்தனர். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையில் நட்பு ரீதியிலான பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஆப்கானிஸ்தான் கோரிக்கையை வரவேற்ற பாகிஸ்தான் அடுத்த ஆண்டிலிருந்து பேருந்து சேவை தொடங்கப்படும் என உறுதியளித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பஸ் போக்குவரத்து கடந்த 2016ஆம் ஆண்டு தடைப்பட்டது. அடுத்த ஆண்டு பாகிஸ்தானில் பெஷாவரில் இருந்து ஆப்கானிஸ்தானின் ஜலலாபாத்திற்கு பஸ் போக்குவரத்து தொடங்கும். பலூசிஸ்தான் மாகாணத்தில் இருந்து பேருந்து சேவை தொடங்க வேண்டும் என தங்களது விருப்பத்தை ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் பாகிஸ்தானிடம் தெரிவித்துள்ளனர். இத்துடன் லங்கா டுடேயின் இன்றைய உலக செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு லங்கா டுடேயுடன் இணைந்திருங்கள்.